இப்பொழுது மேலும் கொரோனா தொற்று ஒமிக்ரான் என்ற பெயரிலே அதிகரித்து வருகின்ற காரணத்தினால் நாங்கள் முதலில் அறிவித்திருந்த சில அறிவிப்புகளில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று மாணவர்கள் இப்பொழுதெல்லாம் முதலமைச்சருடைய ஆணைதான், மாணவர்களை அழைத்து பேசுங்கள், ஆசிரியர் பிரதிநிதிகளை அழைத்து பேசுங்கள் என்று சொன்னதன் அடிப்படையில் இன்று நானும் கல்வித்துறை செயலர் அவர்களும் கல்வித்துறை இயக்குனர் துணைவேந்தர்கள் எல்லாரும் அமர்ந்து நம்முடைய மாணவர் அமைப்புகளைச் சேர்ந்த மாணவர்களையும் கல்லூரி ஆசிரியர்கள் இதே மாதிரி ஆட்டா ஜிசிடிஏ டிஇடி ஆகியோருடைய பிரதிநிதிகளையும் அழைத்து வைத்து இங்கே பேசியதனுடைய அடிப்படையில் நாங்கள் அவர்களுடைய ஒப்புதலோடு ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம். என்னவென்றால், முதலில் நாங்கள் சொன்னது ஆஃப்லைனில் தான் தேர்தல் நடக்கும், தேர்வு நடக்கும், ஆன்லைனில் நடக்காது என்று சொல்லியிருக்கோம். ஆனால் இன்றைய சூழலில் அது மிகவும் சாத்தியக்கூறு குறைவாக இருக்கிற காரணத்தினால் இது அந்த மாதிரி பண்ணோம்னா ரொம்ப நாள் தள்ளி போகின்ற வாய்ப்பும் இருக்கும் என்ற காரணத்தினால் நாங்கள் இப்பொழுது செமிஸ்டர் தேர்வு, இப்போ ஃபர்ஸ்ட் செமிஸ்டர் செகண்ட் செமிஸ்டர் இது போன்ற தேர்வு செமிஸ்டர் தேர்வுகளை மட்டும் உடனடியாக, அதாவது பிப்ரவரி 1ஆம் தேதி துவங்கி ஆன்லைனில் நடத்துவது என்று முடிவு செய்யும். பிப்ரவரி 1லிருந்து அரசு மற்றும் கலைக்கல்லூரிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு ஃபர்ஸ்ட் 5 செமிஸ்டர்ஸ் ஃபைனல் செமிஸ்டர் அப்புறம் தான் வரும், ஜூனில் தான் வரும். இப்பொழுது நடைபெறுகிற இந்த செமிஸ்டர் தேர்வுகளுக்கு ஆன்லைனில் தேர்வு நடத்துவது, அது எல்லா பல்கலைக்கழகங்களிலும் ஒரே மாதிரியாக நடத்துவது, அந்த தேர்வுகளை பிப்ரவரி 1ல் தொடங்கி 20 வரை முடித்துவிட்டு அப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தொடர்ந்து கல்லூரிகளை ஆன்லைனிலோ அல்லது நேரிலோ நடத்துவது என்று நம்ம தமிழக அரசினுடைய சுகாதாரத்துறை எடுக்கிற முடிவின் அடிப்படையிலும் தமிழகத்தில் இருக்கிற நிலவரத்தை அடிப்படையாக கொண்டும் நாம் அந்த முடிவுகளை எடுத்து வைக்கிறோம். ஆக இப்பொழுது எடுத்திருக்கிற முடிவு பிப்ரவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை எல்லா பல்கலைக்கழகங்களிலும் பொறியியல் கல்லூரி, அதேபோல் நம்முடைய அரசு கலைக்கல்லூரிகள், நம்முடைய தொழில்நுட்ப கல்லூரிகள் ஆகிய இந்த கல்லூரிகளில் தேர்வுகள் செமிஸ்டர் தேர்வுகள் ஆன்லைனில் நடத்துவதற்கான முடிவை எடுத்திருக்கிறோம். அதற்கு பிறகு ஜூலையில் தான் நம்ம இறுதி ஆண்டு தேர்வு வரும். அப்பொழுது அந்த தேர்வு வருகிற போது அப்போதைய சூழ்நிலை கருதி நிச்சயமாக ஃபைனல் இயர் எக்ஸாம் மட்டும் நேரடியாகத்தான் நடத்துவது என்றும் முடிவெடுத்திருக்கிறேன். அதை அவங்க வரவழைச்சி அப்பப்போ அவங்க கூப்பிட்டு எந்த ஒரு சூழ்நிலையில் சுழற்சி முறையிலையாவது அவர்களுக்கு நேரடியாகத்தான் நடத்த முடியும். ஏனென்றால் நமக்கு கல்வித்தரத்தை பாதுகாக்க வேண்டிய கட்டாயமும் இருக்கிறது. இந்த ஆன்லைன் தேர்வு மிகவும் இந்த மாதிரி தவறான முறையில் நடைபெறாமல் சரியாக நடைபெறுவதற்கான வழிமுறைகளை கல்வித்துறை நம்முடைய செயலர் அவர்களும் மற்ற இயக்குனர் அவர்களும் நம்முடைய துணைவேந்தர் அவர்களும் எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். ஆகவே இந்த ஆன்லைன் தேர்வு முறைகளிலும் தவறுகள் நடைபெறாதபடி சரியான முறையிலே நடப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளும், அதற்கு மாணவர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று மாணவர்களை நான் உங்களுடன் வேண்டி உங்கள் மூலமாக அவர்களுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அவருடைய கோரிக்கை அவர் பெற்றோர்களுடன் நான் நினைக்கிறாங்கன்னா பள்ளி கல்லூரி போனால் உடம்பு என்ன ஆகிடுமோ வேணும்னு நினைக்கிற பெற்றோர்களும் இருக்கிறார்கள். ஆகவே அந்த பெற்றோருடைய மனநிலையும் அறிந்து மாணவருடைய மனநிலையும் அறிந்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் இவர்களை எல்லாம் கலந்து பேசி அவர் சொன்ன முடிவுக்கு ஏற்ப இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். பிப்ரவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை ஆன்லைனில் அனைத்து கல்லூரிகளுக்கும் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகள் எதுவாக இருந்தாலும் பல்கலைக்கழகங்களின் மூலமாக தேர்வுகள் நடத்தப்படும். அதுதான் இவர் எடுத்திருக்கிற முடிவு. கல்லூரிகள் நடைபெற்றிருக்கிறது எல்லாருமே நேரடியாக அட்டன் பண்ண சொல்லி அட்டன் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணாத சில கல்லூரிகள்லயும் ஆன்லைன்லயும் நடத்தியிருக்கிறாங்க. ஆக இதெல்லாம் நடைபெற்றிருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையில கேள்வி முறைகள் நடத்திய பாடங்களிலிருந்து அந்தந்த பல்கலைக்கழகங்கள்ல நடத்திய படங்களிலிருந்து கேள்வி.
ஆன்லைன் தேர்வுகள், ஆன்லைன் தேர்வுகள் அப்பப்போ அவங்க பண்ணுறத அப்லோட் ஆகும். அப்லோட் ஆகிறத அவங்க திருப்பி அந்த இதுக்கு அனுப்பி ஆகணும். அதுக்கு கூட என்ன மாணவர்களுடைய கோரிக்கை பிறந்ததுன்னு சொன்னால், கிராமப்புறத்து மாணவர்கள் அதை அனுப்பி வைப்பதில் சிறிது தாமதம் ஏற்படுகிறது அப்படின்னு அவங்க கோரிக்கை வச்சாங்க. அது எப்படி அப்லோடு ஆகி போகிறதுனால அதை மாற்றி ஈற்றி எழுத முடியாது. அதனால் அப்லோட் ஆனதை ஒரு நாள் ரெண்டு நாள் தாமதமாக அனுப்பினாலும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கல்வித்துறை அதிகாரிகளிடம் துணைவேந்தரிடம் சொல்லியிருக்கிறோம். அதையும் வாங்கிக்குவாங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஃபைனல் இயர் இதுதானே, ஜூன் மாதம் தானே வரும். அது ஜூன் மாதம் இதுவே இருந்தால் கூட தொடர்ந்து தள்ளி வச்சாவது அதில் அதுதான் நடத்தி ஆகணும். ஏன்னா இப்போ கல்வி தரம்ங்கிறது இப்போ மாணவருடைய பெரும்பாலான ஒரு கோரிக்கை என்னன்னா, ஒழுங்காக படிச்சுட்டு போகிற மாணவர்களுக்கு கூட வேலை கிடைக்கிறதுல நீ கொரோனா காலத்தில் படித்தவன் நாங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி மாணவர்களுடைய புகார் எங்களுக்கு இருக்குது. அதனால் இந்த தேர்வுகளை ஒழுங்காக நடத்தி நிறைய கல்லூரியிலேயே நேரடியாக நடத்தி அதன் மூலமாக மாணவர்கள் தேர்ச்சி பெற்று நம்முடைய தமிழகத்திலே படிக்கிற மாணவர்கள் கல்வித்தரம் சிறப்பாக இருக்கிறது என்பதை நிரூபித்து காண்பிப்பதற்காக பாலிடெக்னிக், பொறியியல் கல்லூரி, அரசு மற்றும் கலைக்கல்லூரிகள், தனியார் கல்லூரிகள், கலைக்கல்லூரிகள் எல்லாத்துக்கும், இந்த யூனிவர்சிட்டியில் இருக்கிற எல்லா கல்லூரிகளிலும், தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்களில் இது நடைபெறும். சார், அடுத்தது இது பார்த்தீங்கன்னா, இப்போ நீதிமன்றம் கொஞ்சம் முன்னாள் சொன்னாங்க, அதாவது பல்கலைக்கழகம், சென்னை பல்கலை குறிப்பாக வந்து அதோட கடந்த ஆண்டு காலத்தில் அதோடைய ஸ்டடீஸ் வந்து ஒரு முறையான இதில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த மாதிரியான நடவடிக்கை இப்போ எடுத்துகிட்ருக்கீங்க? அதையும் முதல்வருடன் நான் கலந்து பேசியிருக்கிறோம். நானும் செயலர்களுடன் நேற்று கூட பேசிகிட்டு இருந்தோம். அதை பற்றி நாங்கள் விவாதித்து வருகிற 29ஆம் தேதி சென்னை பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த கல்லூரி முதல்வர்கள் அனைவரையும் அழைத்து அவருடன் இது பற்றி கலந்து ஆலோசித்து, இப்போ சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தரம், நாங்களாம் படிக்கும்போது நாங்களும் அந்த பல்கலைக்கழகத்திலே படித்தவர்கள்தான், அப்படி இருக்கிற தரத்தை மீண்டும் உயர்த்துவோம், அந்த மாதிரி எதனால் இருக்குமானால் அதை உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளை கல்வியாளர்களை கொண்டு முயற்சி செய்து முயர்த்தப்படும், அதற்கு உயர்கல்வி மன்றமும் அதற்கு அழைக்கப்பட்டு அவர்கள் மூலமாகவும் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கப்படும். அதுதான், அது கொரோனா காலத்தை பொறுத்து அது எப்படி அறிவிப்புகள் வருதுங்கிறத பொறுத்து நம்ம திறக்கிறத பற்றி முடிவு செய்யப்படும். நான் கொஸ்டின் பேட்டர்ன்ஸ் வந்து நடத்தின பாடங்களில் தான் கொஸ்டின்ஸ் இருக்கும், பேட்டர்னில் அதே மாதிரி தான். அவங்க பல்கலைக்கழகங்கள் ஒரே மாதிரியாக தான் எல்லா பேட்டர்னும் இருக்கும். ஆனால் ஒரு யூனிவர்சிட்டி இப்படி, ஒரு யூனிவர்சிட்டியில் அப்படிலாம் இருக்காது, அதையும் சொல்லிட்டோம். எல்லா யூனிவர்சிட்டிலையும் ஒரே பேட்டர்னில் ஒரே மாதிரியாக ஆன்லைன் தேர்வுகள் நடத்தப்படும். சென்ற முறை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட தேர்வுகளில் ஏற்பட்ட குளறுபடிகளை எல்லாம் சரி செய்து மறுபடியும் நடத்தி நாங்கள் இது பண்ணோம். அந்த மாதிரி குளறுபடிகள் எதுவும் நடக்காதபடி ஒழுங்காக நேர்மையாக, அதே நேரத்தில் அதுலேயும் தவறுகள் எதுவும் அவர்களும் எழுதுபவர்களும் செய்து விடாதபடி அதையும் கண்காணிக்கிற வகையிலே இந்த தேர்வுகள் நடத்தப்படும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.